ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ரெண்டு நாள் மட்டும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த சோப்பை வந்து எப்படி வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சோப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா அரிசி எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அரிசியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது வந்து 2 மணி நேரம் அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து அரைங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், இதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும். இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பால் மட்டும் நல்லா தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரொம்ப வந்து டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்கின்ல வச்சுட்டே இருக்க நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாகவே இருக்கும். என்னென்ன பண்ணாலுமே அந்த டல்னஸ் போகவே போகாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணனா மட்டும்தான் நம்ம ஸ்கின்ல புதுசாக வந்து செல்கள் உருவாகும். அது மூலமாக நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டனாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அரிசியை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதையுமே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசியோட இந்த சாறு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் ஆட்டாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்துடும். அடியில் வந்து திக்கான ஒரு பால் மாதிரி வந்து உங்களுக்கு தேங்கி நிற்கும். ஸோ அலங்காமல் அப்படியே நீங்கள் வடிகட்டினீங்க அப்படின்னா அந்த மேலாப்பில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து வடிகட்டி வந்துடும். ஸோ அது வரைக்கும் அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வந்து சோப் பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இந்த சோப் பேஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துக்கூடிய சோப் பார்த்திங்கன்னா கோட் மில்க் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேங்க. கோட் மில்க் சோப் பேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இந்த கடையில் கிடைக்கக்கூடிய இந்த சோப் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த பியர் சோப் வந்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா பியர் சோப்பை கூட நீங்கள் வந்து இந்த சோப் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணாமல் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அடியில் வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 to 7 minutes ஆகும் மெல்ட் ஆகிறதுக்கு. நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து இந்த சோப்பு வந்து நம்ம வாங்கிட்டோம்னா போதும், நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவர் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபேஸ் பேக்கோ க்ரீமோ வந்து டெய்லியுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணுவோம், 2 நாள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு போர் அடிச்சு போயிடும். அது மூலமாக சலுப்பாயிரும். அது மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி சோம்பேறித்தனமாயிரும். ஸோ இந்தமாதிரி சோப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சோப்பை வந்து தீர்ற வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த சோப்பு போட்டக்கூடிய பொருள் மூலமாக நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக மாறுறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆண் பெண் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சோப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து 2 பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா சோப் மட்டும் மெல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த அரிசியுமே நான் தண்ணி தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த சோப் கூட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி ஃபார்ம் ஆக மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்தமாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து குட் வைப்ஸ் அதாவது ஆல்ப் குட்னஸோட ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு பீல் வந்து நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட் பண்ணி கொடுக்குங்க. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டியில் வந்து நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு லிக்யூடு கிடைக்கும். ஸோ இந்த சோப் லிக்யூடை நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இதுலேயோ நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சோப் மோல்டில் ஊற்ற போகிறேன். ஸோ சோப் மோல்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக் மூடியோ ஏதாச்சும் ஒன்று பிளாஸ்டிக்லேயோ சில்வர்லேயோ நீங்கள் எதுவெல்லாம் எடுத்துக்கலாம், அதில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த சோப் லிக்யூடை நீங்கள் அதில் ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் செட் ஆகிடும். இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் நார்மலாக வந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதை நீங்கள் டச் பண்ணாதீங்க, நல்லா ஓரமாக வந்து 2 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ண விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கடையில் வந்து எப்படி சோப்பு வாங்குங்களோ அந்த மாதிரியே சோப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறக்கோ எல்லா விதத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த ரெடி பண்ணி வைக்கக்கூடிய இந்த சோப் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ண கிடையாது. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அரிசி மாவும் அந்த அரிசி மாவு நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சராக இருக்கணும் அப்படின்றக்காக நான் ஆலோவேரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆலோவேரா உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இல்லை நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆலோவேரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மோரில் ஊற்றி வச்சுருக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து பிளாஸ்டிக் மூடிலேயோ நீங்கள் இதுலையோ நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 ஹவர் ஃபுல்லாக வந்து நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோப் ரெடியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1-2 டைம் அந்த சோப்பை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகுங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆனாவே போதும், நம்ம ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் பண்ணி காட்டும். ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிகள் அதெல்லாம் என்ன தான் பண்ணாலும் போகவே போகாது. ஸோ அந்த கரும்புள்ளிகள்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டே அப்படியே மறைஞ்சிரும். ஸோ இந்த சோப் வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நார்மலாக நீங்கள் சோப் வந்து எப்படி பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து இந்த வாசத்துக்காக ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின் நல்லாவே வந்து அந்த இந்த சுருக்கங்கள்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சோப்பு வந்து இதில் ஊற்றினதுக்கப்புறமா அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சோப் பார்க்குறதுக்கு. அதனால தான் வந்து இது மேலே இருக்கிறது அப்படியே லைட்டாக எடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வெயிலில் வண்டியில் சுற்றிட்டே இருப்பாங்க, அந்த அவங்கெல்லாம் வந்து நல்லா சன் டேன் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லியுமே இது யூஸ் பண்ணும்போது அந்த சன் டேனில் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போகும்போது மோஸ்ட்லி நீங்கள் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணிட்டு போங்க. ஹோம் வீட்லேயே எப்படி சன்ஸ்கிரீம் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சினாலும் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சோப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.